பெருசுங்களா, ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் கையில வச்சிருக்கீங்களா? முடிச்சு படம் பாத்தீங்களா? அந்த முருங்கை சமாச்சாரம் இதுல போட்டிருக்கா? சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு முருங்கை மரத்தையும் வேறோட தின்னால வேலையாகாத. அது எலசிங்க சமாச்சாரம், இது வந்து நம்மள மாதிரி வயசானவங்க சமாச்சாரம். ஆனா விஷயம் சொல்லியா, அந்த படத்துல டீச்சர் தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க, இந்த டீச்சர் 48 மணி நேரத்துல இங்கிலீஷே சொல்லி தந்துருவாங்களா? படத்துல தமிழ் சொல்லி கொடுக்கற டீச்சர் எம்புட்டு அழகா இருந்தா, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற இன்னும் எம்புட்டு அழகா இருப்பா. டேய் ஃபாரினர் போட பின்னாடி போ. அவரையும் விரட்டீங்க. நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம், ஒரு 48 மணி நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. இருப்போமே. நீங்க வெளியா ஏப்பா, கட்டையில போறவனுக்கு எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கடைசி வரைக்கும் கட்டபெருமச்சாரியாவே இருக்கணுமா? டேய் சொல்லுவாயா, உனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயமா? இரு சவுத்துறேன் மாருப்பா. மாப்பிள்ளையும் கல்யாணமான கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தாட் போட்டு இங்கிலீஷ் பேச வேண்டாமா? சரி பா, ஜாயின் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஒரே காலேஜ் நம்ம நாட்டிலேயே தாயா. இங்கிலீஷ் நுழையாது தெரியுது. அதனால என் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நானே வந்துட்டேன். நீ போய் கிளாஸ் எடு, நான் கேக் கூட்டுறேன். இந்த கேக். இனிமேல் எனக்கு எதுக்கு கேக்? பாரு பள்ளி படம் கொடுங்க. இந்த கேக் உனக்கு எதுக்கு? லவ்வே உனக்கு எதுக்கு? லவ்வே பாருப்பா, என்ன பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சுட்டீங்க? வந்து திண்ணி புடிச்சுட்டு இருக்க துப்பு கேட்டவன. அதான் துப்பு தான் கேட்டு போச்சே. ஏதோ அந்த டீச்சர் 48 மணி நேரம் இருக்கிறாங்க, அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் புருஷ அறுவாள் எடுத்துட்டு வர்றான். கடைசியில அந்த டீச்சர் இப்படி புடிச்சுட்டு பெரிய ஸ்டூடண்ட் சொல்ல வேணாமா? அது யோசிச்சு பாரு. ஜோனுங்க பட பட பண்ணு பண்ணு. டேய் ரெண்டாம் பல் கூட அடிச்சப்பா. டேய் மாறுபா உள்ள. என்ன ஐயா? A for ambulance, B for blood, C for capsule, D for danger, E for ECG, F for funeral. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கறேன்னா, இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எங்க என்ன தெரியல?
எதுக்கு ஒரு பணம் கொடுக்கறாரு? ஐ டோன்ட் நோ சார். எதுக்கு பணம் கொடுத்த சொல்லுமா? சொல்லு. சி, ஐ லைக் யுவர் வைஃப். பி, ஐ லைக் யுவர் வைஃப். தென் ஐ வில் மீட் ஹர் இன் தி ரிவர் சைடு. என்னடா சொன்னே? என்ன டீச்சர் புருஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையாட்டு இருக்கு. அப்படியா? அப்ப இன்னொரு தடவை சொல்லு. ஐ லைக் யுவர் வைஃப், தென் ஐ கில் யூ. நீங்கதான் என்ன இதுக மட்டும் ஏன் அடப்பட்டு கிடக்குது? தொடர்ந்து விட்டுருவோம். கொக்கர கொக்கர கோ சேவலே, கொண்டடிச்சு மந்திலே, கொண்டிருச்சு மந்திலே, அக்கறை காட்டினா. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சுதந்திரத்தை பறி கூடாதுரா. இது நான் சொல்ல, சின்னத்துறையா சொன்னது. புறா கூட்டுல இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா? அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன என்னைக்கு ராத்திரியில கூத்து? அண்ணே, நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனார வந்ததுல இருந்து இவர் நொல்லு தாங்க முடியல. இதோ பாருங்க, கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா, நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, அதுகளுக்கு விடுதலை கொடுக்குறா? அது என்னையா உங்களுக்கு நடிச்சாமதான் சுதந்திரியா வருது? சுதந்திரம் நடிச்சாமத்துலதான் வாங்கணும். அண்ணே, உங்க வாயால நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏற. நம்ம வாயால எல்லாம் சொன்னா ஏறவே ஏறாதியா? நாய் விட்டு சொன்னாதான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி அடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறிடும்ல. எது கேக்குற நீ? இப்போ எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கும் விடுதலை கொடுத்துட்டு சுதந்திரமும் உன்னை கிடைக்கும்ல? இது கெண்டக்கால் போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? நாய் வவுன்னு பிடிச்சதுல நாலு ராத்துல கறி காணா போச்சு. போட பாடுபாடு. அண்ணே,
விடியதுக்குள்ள விஷம் தலைக்கேறிடும்னே, நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாயிகா? பின்னணியா கடிபட்ட பார்த்து எப்படிப்பட்ட பாய்சன் பார்த்து இந்த மாதிரி விட்டேனா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடு. அண்ணா உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க? என்ன கிண்டல்? ஏய் போன அமாவாசைக்கு அவனை கடிச்சு கர்ணாம காலி ஆயிடுச்சுடா, உடம்பு பூரா பசான். நீ நாய் ஊசி போட போறியா? போட்டுறண்ணா. வாயில ஜீவன்ரா முட்டா பசல. யோ வாங்கி அவங்க உங்க நாய்ல பத்திரமா பாத்துக்கோ. நீ பாட்டு கல்யாணம் வீட்டுல வந்து ரெண்டு லெட்டர் எடுத்து பாக்கெட்ல ஒரு மான மரியாதை கெடுத்துறாரு. முதல் துண்டுல கட்டிட்டு வராம இருக்கிற பாரு. ஒண்ணுதான் உன் கண்ணு உறுத்திட்டு இருக்குது. இந்த கருமை எனக்கே இருக்கு மாப்பிள. என்ன பிளேசர் நீங்க போய் கழுவிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, புஷ்போலி ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வரவழையில கார் எல்லாம் சேராயிருச்சா. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளே நாம தானே நல்லா பாத்துக்கோன்னு அனுப்பினா. அதனால வேலைக்கார பசங்க என்னதான் பண்றாங்க? அவங்க கோயில் விசேஷமா ஊருக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நானே தொடச்சிட்டு இருக்கேன். மாப்பிள தொடக்கி போது நீ சும்மா இருந்தா நல்லா இருக்காது, நீயும் தொட. ஆமா நான் தானே வேலை வெட்டி எல்லாம் தேனில் படுத்து தூங்கிட்டு இருந்து பொண்ணை கொடுத்து நீங்க வந்து பண்ணாட்டு பண்ற மூஞ்சி பாரு. மாப்பிள நான் உள்ள தண்ணி நல்லா அடிச்சுங்க, நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, என்ன காருக்குள்ள தண்ணி ஊத்துறீங்க? ஆனா நம்ம வீட்டுல கக்கு சில இப்படி தானே தண்ணி பழைய நடிச்சு. கக்குக்கு காரு ரெண்டும் ஒண்ணா போய். உங்க பரம்பரைக்கே காரும் கிடையாது கக்கு கிடையாது, நீ எப்ப கிளீன் பண்ணிருக்க? உங்க வீட்டுல மட்டும் நடு வீட்டுல கக்கு கிடையாது. சண்டை போடுற அந்த பக்கம் போய் போடுங்க. தனியாவா? ஏன் கடிச்சு போடுவாங்க? உண்மை வேலையை பாருங்க மாமா. சாரி இங்கிலீஷ் தெரியாது, சமாளிக்கிறோம் பாருங்க. மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. கந்தசாமி சென்ராஜ் ஓடியாங்க, கவுண்டர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ கொசுடா, இது அடிக்கிற கொசம் தான் அடிச்சிட்டு இருக்கிற, அதுக்குள்ள நீ ஆள் கூட்டிட்டு வந்துட்டிய. ஆனா அது விடுங்க கவுண்டர் ஐயா, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, மாட மாளிகை மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு எங்கயா கட்டு தெரியல வந்து கஷ்டப்படுறீங்க? சும்மா தானே உட்காந்துருக்க சொல்லு. அதே மாப்பிள புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு, ஒரு ஆம்பளை வாரிசு ஆசைப்பட்டு கவுந்தபாடி ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். அவன் என்ன சொன்னா, ரெண்டு மாமனார் மாட்டு துளத்துல படுத்தா தான் ஆம்பளை வாரிசு பறக்கும்ட்டா. அதான் நிமிஷோட படுத்துருக்கேன். மாட மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும் மாட்டு துளத்துல படுக்கணும்னு இவங்க நெத்தியில கடவுள் எழுதிட்டான். அட வாங்கப்பா வேலைய பாப்போம். ஏண்டா நெத்தி என்ன சிலேட்டு பழகைய எழுதுறதுக்கு? அட முடிய, ரெண்டு களிமண்ல தானே செஞ்சிருக்காங்க, அதை வச்சு அடிச்சுட்டு போறேன். ரெண்டு களிமண்ங்கிற இது இதுல இல்லையா? புருஷம் பொண்டாட்டின்னா 1008 பிரச்சனை இருக்கிறதா, நாம தான் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும். நீ பாட்டுக்கு வீரப்பா பேசி இப்ப மாட்டு தொழுவத்துல படுத்துட்டு இருக்கிறோம். குறைக்கு தான் கெட்டதும் இல்லாம பணத்தையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஏதோ கோயில் திரையில படுத்திருந்தாலும் கோழி சாறு மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டேன். நீ இரும்புறத பார்த்தா அம்மா இருக்குது, மறுபடியும் உள்ள போயிடலாமா? இல்ல ஒரு வார்த்தை கேட்ட, அதுக்கே முறைக்கிற நீ கஞ்சியில உப்பு போறதா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், உப்பு எல்லாம் போடாத, அப்புறம் ரோசம் வந்துடும். உப்பு போட்டா ரோசம் வந்துருமாக்கு? உங்க குடும்பத்துக்கு எதை போட்டாலும் வராது, எங்களுக்கு வரும். சரி நம்பாடி போய ஒன்னும் பொண்ணு எங்க மாப்பிள்ளை கண்ணவனு பேசுறா, அப்புறம் ரோஸ் வந்துருச்சுன்னா ஏதாவது பேச வேண்டியதாயிரு, அதான் உப்பு வேண்டாங்க.